வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்த்தி கஃபேயோட ரெசிபிஸ் எல்லாமே உங்க கிச்சனை வந்தடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்த்தி கஃபே சேனல்ல வர எல்லா வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நவராத்திரி டே 9, சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜா எல்லாமே வந்து இன்னைக்கு தான். ஸோ நம்ம வந்து அப்படியே கோலம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கோலம் தான், கொஞ்சம் பெருசாக தான் கோலம் போட போகிறேன். அதே மாதிரி காலம்பரை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜா செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்ல நம்மளுடைய லஞ்ச் மெனுவும் இன்றைக்கி வந்து நல்ல பெரிய லஞ்ச் மெனு தான். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஆயுத பூஜாவுக்கு வந்து ரெடி ஆகணும். ஈவினிங் தான் ஆயுத பூஜா, நம்ம வண்டியெல்லாம் வச்சு பூஜை போடுறது. ஸோ அதனால் இன்றைக்கு இந்த கோலம் ஸ்பெஷலாக போட்டு முடிச்சுட்டு என்னென்னலாம் நெய்வேத்தியம், அதை எப்படிலாம் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டகன் எண் கோணத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். 8 ஃபேஸஸ் இருக்கக்கூடிய எண் கோணம், அதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து கோலத்தை நான் வந்து வளர்க்க போகிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே எப்படி வந்து நான் இந்த கோலத்தை போடணும்னு பாருங்கள். நிறைய சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே, பரவாயில்ல நீங்கள் வந்து இமேஜினேஷனில் நல்லா நிறையா போட்டிருக்கீங்க, உங்களுடைய ஆர்ட் ஒர்க்குக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்றைக்கும் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இது என்ன நம்மளோட இமேஜினேஷன் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆக்டகனில் ஆரம்பித்து அதை வளர்த்து பெரிய கோலமாக கொண்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் என்னுடைய கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை, ஒரு விளக்கு, அதெல்லாம் எப்போதும் இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் எப்படியும் வெளியில் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அப்படின்னோடனே நான் தாமரையை வந்து பெருசாக அப்படியே போட்டேன். நல்லா பெரிய கோலமாக சூப்பராக முடிஞ்சது. அடுத்து நம்ம வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். யூஷுவல் நம்மளோட ஃபேவரட்டான திக்கான ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதையும் நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக சமையல் தான், நமக்கு வந்து ஆயுத பூஜை இருக்குது, சரஸ்வதி பூஜை இருக்குது, அதனால் ஸ்பெஷல் சமையல் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மசால் வடை. மசால் வடைக்கு வடைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் அந்த ஊறணும். ஒயிட் ரைஸுக்கான பச்சரிசி ஊற வச்சுருக்கேன், அதுவும் ஊறிட்டுருக்கு. புளி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பீன்ஸ் பொரியல், அவியல், நிறைய காய்கறிகள் போட்டு அவியல், அதாவது பூசணிக்காய், கேரட்டு, சேனைக்கிழங்கு, அவரைக்காய், இன்னும் கொஞ்சம் பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, அதெல்லாம் போட்ட அவியல். சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பாருக்கும் பருப்பு ரசத்துக்குமான துவரம் பருப்பை வந்து வேக போட்டாச்சு. எப்பொழுதுமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கும் பொழுது, அதுவும் பூஜை அப்படின்லாம் இருக்கும்பொழுது, வேக வைக்க வேண்டியது, ஊற வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இன்னமும் வந்து நறுக்கி வச்சுட்டு, காய்கறிகள் நறுக்கி வச்சுட்டு, தேங்காய் துருவி வச்சுட்டு அப்படியே ஆரம்பித்தோம் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இடையில இடையில போய் எடுத்துகிட்டு வர மாதிரி, இடையில இடையில செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நமக்கு டைம் ஆகும். ஸோ இப்போ இந்த என்ன தேவையான எல்லா காய்கறிகளையுமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம சாப்பிட்டுட்டு செய்ய மாட்டோம். எல்லாத்தையுமே சமைச்சு முடிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம்.
ஸோ இடையில வந்து நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், எனர்ஜி பூஸ்டர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பால், எனக்கு வந்து எப்போதுமே ஃபில்டர் காஃபி தான், அதுவும் காலம்பரை இந்த ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு நான் வேலை செய்யும் பொழுது நல்ல எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் நமக்கு வந்து தாங்கணும் இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜையை பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படிங்கும் பொழுது இடையில இந்த மாதிரி கொஞ்சம் பால் இல்லை காஃபி அந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு இது காய்கறிகள் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு தேவையான என்ன சில விஷயங்களையும் ஆரம்பிச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நெய் வந்து புதுசாக காய்ச்சியாச்சு, அது நல்லா காய்ச்சி அப்படியே லிக்விடாக இருக்கும் பொழுதே சூடாக அப்படியே நம்ம வந்து வடிகட்டிடலாம். இது ரொம்ப நம்ம அந்த பாத்திரத்துலேயே சூடாக வச்சுருந்தோம் அப்படின்னா முருக ஆரம்பிச்சிடும், அதனால் நல்லா உடனே வந்து வடிகட்டுறது தான் எப்போதுமே நல்லது. ஸோ புது நெய், புது பசு நெய் காய்ச்சி ரெடியாக இருக்குது. ஸோ அது வாட்டுக்கு அப்படியே ஆறட்டும், அதோடைய அதுலேயே ஆறட்டும், பாத்திரத்துலேயே அது பாட்டுக்கு ஆறிக்கும், ஏன்னா அதில் வந்து நம்ம ஹீட் கிடையாது, நல்ல சம்படத்திலே இருந்தால் அது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு வெண்டைக்காய் வந்து வதக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி, தக்காளி, கொத்தமல்லி பொடி அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்து பொரியலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறேன். பீன்ஸை வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக அவியல் கடைசியாக நம்ம எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம் அந்த தயிர் எல்லாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் புளிப்பு ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ இடையில நறுக்கிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து அதில் வந்து புளி தண்ணி, சாம்பார் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாமே போட்டாச்சு. இப்போ பருப்பு சேர்க்குற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதை பருப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆகிடும். கொஞ்சம் வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ பக்கத்துலேயே பீன்ஸ் பொரியல் குக்கரில் போட்டேன், அதே மாதிரி அதுக்கு வந்து பாசி பருப்பு ஊற வச்சு போட்டேன். இப்போ பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அது ஒரே ஒரு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை. அதுக்கு அவியலுக்கு வந்து நம்ம காய்கறி எல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம நறுக்கி போட்டிருந்த பீன்ஸ் நல்லா குக்கரில் வெந்தாச்சு, இதை தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் போட்டாச்சு. இது நல்லா அப்படியே போட்டுட்டு இது வந்து ஒரு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். அந்த சைடு நம்மளுடைய பருப்பு ரசத்துக்கு தாளிச்சிட்டேன், கொஞ்சம் லைட்டாக நெய்யில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சாச்சு. இப்போ அதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன். பொதுவாக தக்காளி விழுது அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய சத்தும் சேர்ந்துடும். அந்த பிட்டாக நறுக்கி போடுறதை விட நம்ம வந்து விழுதாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸி. ஸோ எப்போதுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது ரசமும் இருக்கட்டும், பட் அது ரொம்ப கம்மியாக தான் வைப்பேன் நான். ஆளுக்கு ஒரு கரண்டி அந்த அளவு தான் அது செலவழியும். அதனால் இதை நல்லா கொதிக்கும் பொழுது புளி கொஞ்சம் புளிஜலம் விட்டு பருப்பு தண்ணியை விட்டுடலாம். இப்போ அவியலுக்கு காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சாச்சு. கேரட்டு, பூஷணிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, சேனக்கிழங்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கும் பொழுதே நல்லா நிறைய காய்கறிகள் சேர்ந்துடும். அந்த நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் பொழுது நமக்கும் அந்த டைம் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சிடலாம். ரசம் அந்த தக்காளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணி கொஞ்சமாக விட்டு நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ, தக்காளி புளிப்பு வேணும்னா தக்காளியை கூட போட்டுக்கலாம். புளிப்பு வந்து புளியினால் வரணும் அப்படின்னா புளி தண்ணியை வந்து கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஸோ பருப்பு தண்ணி விட்டு ரசம் வந்து நொர கட்டிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை மட்டும் தூவிடலாம். தூவிட்டு ரசம் முடிஞ்சது. ஸோ அவியல் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த குக்கரில் போட்டிருந்தேன், இந்த ப்ரெஷர் போகணும். அவியலுக்காக தேங்காய், கீனி போட்டிருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அவியல் காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே வெந்த நம்ம குக்கரில் வந்து அந்த காய்கறி வந்து தண்ணி விட்டுருக்கோம், அதே தண்ணியோடையே இப்போ நான் அந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுருவோம், எல்லா காய்கறியோடையும் சேர்த்து கலக்கிடுவோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புட்டு மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லைட் அதுக்கு நீர்க்கவும் இருக்கக்கூடாது, மீடியமான திக்னஸ்ஸு. இதில் வந்து எப்போதுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சேர்க்கவே மாட்டேன். முருங்கைக்காய் வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்டுடலாம்.
ஸோ அவியலுக்கு தேங்காய் தேவையான அளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா திக்காக இருக்கக்கூடிய தயிர் நான் கடைஞ்சி மட்டும்தான் வச்சுருக்கேன், தண்ணியே விடலை, திக்கான தயிரை கடைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு நியர்லி ஒரு ஒரு கப்பு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து லைட்டாக ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா அவியல் சூப்பராக ரெடி ஆகிடும். ரெகுலர் சமையல் வந்து முடிய போகுது. இப்போ அவியலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் தாளிச்சாச்சு. ஸோ பெருங்காயம் விடணும், தாளிக்கல, பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அவியலில் சேர்த்துடலாம். அவியல் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு எல்லாமே நிறைவடைஞ்சது. அவியல், பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் சாம்பார், பருப்பு ரசம். அடுத்தது நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நைவேத்தியம் நான் வந்து இன்னைக்கு வடைன்னு சொல்லியிருந்தேன், பட் ஸ்வீட் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலை. ஸ்வீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார வடிசல் தான் நான் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து ஊற வைக்கும்போது காமிச்சது உங்ககிட்ட. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா இன்பிட்வீனில் நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன் நான் இடையில. ஸோ இப்போ இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு வடக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் கோஸ் தான் சேர்க்க போகிறேன். இதில் வரமிளகா, பெருங்காயம், உப்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அதில் வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை போடும்பொழுது பார்த்துக்கலாம். அதே மாதிரி அக்கார வடிசல் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அதே மாதிரி பாசிப்பருப்பு, அதையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சிடுறேன். அக்கார வடிசலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வடைக்கு ஊற வச்சுருந்த வடைப்பருப்பை சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு வரமிளகா பெருங்காயம் உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. டேஸ்ட் பார்க்க முடியாது, எல்லாமே வந்து இந்த டைம் கண்ணளவு தான் இந்த மாதிரி நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது. அப்புறம் கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாணலி வச்சுருக்கேன். இதில் வந்து முதல்ல இதில் தான் நான் வந்து ஆக்சுவலி வடை பொறிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 teaspoons மட்டும் நெய் விட்டுட்டு அந்த அக்கார வடிசலுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது வறுபட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியையும் சேர்த்து நம்ம வந்து வறுப்போம். அந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சுட்டு பாசிப்பருப்பு வாசனை வரும்போது இந்த வடித்து வச்ச அரிசியையும் போட்டு ஒரு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை போட்டுடுறேன். அப்புறம் இங்கே வந்து முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம வடைக்கு சேர்த்துக்கிறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி வந்து நோ ஆனியன் நோ கேர்லிக்கு எல்லாமே, அதனால் வந்து வெங்காயத்தினுடைய டேஸ்ட்டுக்கு பதிலாக முட்டைக்கோஸினுடைய டேஸ்ட்டு அது பொறிக்கும் பொழுது அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாதி ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம பார்ப்போம். அக்கார வடிசலுக்கு தேவையான அளவுக்கு பால் தண்ணி அந்த கலவை வச்சாச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு பச்சரிசி அதை வந்து நான் நெய்யில் ஒரு லைட்டாக அப்படியே வறுத்துருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு சிம்மில் நல்லா 15 minutes கழித்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வடையையும் ரெடி பண்ணிவிடுவோம். வடை வந்து ஃபஸ்ட்டு ஈடு போட்டு எடுத்தாச்சு. ஸோ முட்டைக்கோஸ் மேலே அப்படியே தெரியுது பாருங்கள், இதை வந்து அப்படியே நல்லா அந்த கோல்டனாக ஆச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ அக்கார வடிசல் பக்கத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது, இன்னும் வந்து 15 minutes ஆகலை. ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் வெல்லம் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நெய் விட்டு கலர் சேர்த்து நம்ம பண்ணுவோம். ஸோ அடுத்த இட அப்படியே வடையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு இப்போ வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கடைசியில் சூடாக இருக்கும், அதனால் இப்போ தான் வந்து ஒயிட் ரைஸ் வைக்க போகிறேன். நாங்கள் சமையல் நைவேத்தியம் அது எல்லாத்தையும் முடிக்க முடிக்க ஆர்த்தி வந்து இங்கே சரஸ்வதி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நிறையா வெயித்து வந்ததுனால நிறைய பொறுப்புகளும் வந்தாச்சு. சாமியை க்ளீன் பண்ணி அதுக்கு குங்குமம் போட்டு மஞ்சள் போட்டு வைக்கிறது, பூ எடுத்து வைக்கிறது, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முந்திர நாள் வச்சதை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற எல்லாத்தையுமே அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு எங்கள் 4 பேர்த்துக்கும் அத்தை முரளி என்னோடது ஆர்த்தியோடது அவங்க சம்மந்தமான திங்ஸ் ப்ளஸ் ஆர்த்தி கஃபேக்குரிய கேட்ஜெட்ஸில் ஒரு சிலது அதையும் எடுத்து வச்சு அதுக்கு வந்து பொட்டு வைக்கிற வேலை. அதே மாதிரி மனையில் பார்த்தீங்க அப்படின்னா மனையில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் காயட்டும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கோம். அந்த காஞ்சி முடித்ததுக்கப்புறமா அவன் ரெடி பண்ணி வச்ச புக்ஸ் எல்லாத்தையுமே அதில் வச்சிடலாம். எல்லாத்துக்குமே ஒரு எழுது பொருள் முத கொண்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கா.
அதே மாதிரி எங்கள் நைவேத்தியம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்து எல்லா விளக்கு தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஆன் த ப்ரிப்பரேஷனில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது. முடித்ததுக்கு அப்புறமா எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நைவேத்தியம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். வடை ஃபுல்லாக பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு. அக்கார வெடிசலும் தானாக குக்கரில் வந்து ப்ரெஷர் போயாச்சு. இப்போ கலர் சேர்த்துட்டு சர்க்கரை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹீட் பண்ணி கரைச்சி மட்டும் வச்சுருக்கேன். பாகு வைக்க வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம வடிகட்டி அதில் விட்டுடலாம். நெய்யில் இங்கே முந்திரி பருப்பு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நைவேத்தியம் ரெடி ஆகிடும். அப்படியே அங்கே கொண்டு போய் நைவேத்தியத்தை வச்சு விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி முடித்து தூப தீபங்கள்லாம் ரெடியாக வச்சு பூஜைக்கு ரெடி ஆகிடலாம். நவராத்திரியினுடைய 9வது நாள் சரஸ்வதி பூஜை இன்னையோட வந்து நம்ம நவராத்திரி நிறைவடையுது. இன்றைக்கும் அருமையாக மனசுக்கு நிறைவாக என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு. பூஜை நிறைவடைஞ்சது. நல்லபடியாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வந்து நன்றி செலுத்தியாச்சு சாமிக்கு. அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 9 நாட்களும் பூஜை செஞ்சு அந்த நைவேத்தியம் பண்ணி நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மனசு நிறைவோடு வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.